வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து உளுந்து சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த கப் அளவுக்கு, 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் பூண்டு, தேங்காய் 1 துண்டு எடுத்து இப்படி துருவி வச்சுக்கோங்க. உளுந்து வந்து இப்படி தோலோடு இருக்கிற உளுந்து வாங்கி வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, காயம். உளுந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை இப்படி சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட அந்த உளுந்தோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் இது நல்லா சூடானதும் முதல்ல இந்த உளுந்தை நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இதில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம 3 கப்பு அரிசியும் 3/4 கப்பு உளுந்தும் எடுத்துருக்கோம். 1/8 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இதில் பூண்டு, சீரகம், இந்த தேங்காய் துருவல், எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்துக்கிறோம். இப்போ அரிசியும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி 3 to 4 விசில் வச்சு இறக்கிக்கலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கேஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மூணு விசில் வச்சு கேஸ் ரிலீஸ் ஆனது எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொலப்பொல நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறோம். இப்போ உளுந்து சாதத்தை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். இது நம்மளோட ட்ரெடிஷ்னலான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதோட சைட் டிஷ்ஷாக என்ன சாப்பிட்லான்னா, நான் இன்றைக்கி இதோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், காரக்குழம்பு, எள்ளு துவையல், பொரிச்ச அப்பளம் வச்சுருக்கேன். இதுதான் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கான கரெக்டான காம்பினேஷனில் இது நல்லாயிருக்கும். விரும்புகிறவங்க இதில் நல்லெண்ணெய் இல்லை நெய் கூட ஊற்றி சாப்பிடலாம். இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், காரக்குழம்பு, எள்ளு துவையலோட லிங்க்கு இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. பெல் பட்டனை அழுத்துனீங்களா, நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.